Hello friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோல ஜாக்கெட் கழுத்துக்கு எளிமையான முறையில் எப்படி உருட்டு பைப்பிங் தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு கழுத்துக்கு ரவுண்டு கழுத்துக்கு எப்படி பைப்பிங் தைக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுக்கு ஐ பட்டன் நான் மேலே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த எளிமையான முறையில் இந்த வீடியோவில் எப்படி நம்ம பைப்பிங் தைக்கிறது அப்படின்றத உருட்டு பைப்பிங் தைக்கிறத பார்ப்போம். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ இந்த ஜாக்கெட்டில் ரவுண்டு நெக்கு தான், ரவுண்டு கழுத்தில் நம்ம பைப்பிங் தைக்க போகிறோம். உருட்டு பைப்பிங், அதாவது நூல் கொடுத்து உருட்டு பைப்பிங் தைப்பாங்க இல்லையா, அதவே நூல் இல்லாமல் எப்படி ஈஸியாக அழகாக தைக்கலாம் அப்படின்றத தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் நான் துணி எடுத்திருக்கேன், நீங்கள் அதே கலர்லையும் தைச்சிக்கலாம். நான் கான்ட்ராஸ்ட்டாக தைச்சா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தெரியுமே அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ கழுத்துக்கு கிராஸ் பீஸு நான் எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கிராஸ் பீஸை நான் வந்து 1.5 இன்ச்சில் வெட்டியிருக்கேன். 1.5 இன்ச்சு அகலத்தில் ஒரு இது போல் நீளமாக ஒரு 3 பீஸ் வெட்டியிருக்கேன். இப்போ அந்த 3 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த ஒரு பீஸோட கார்னர் ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள், இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஷார்ப்பாக இருக்கணும். இது போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணுலேயும். இப்போ அடுத்த பீஸ்லேயும் அதே போல் தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷார்ப்பு ஆப்போசிட் சைடில் இந்ததோட ஷார்ப்பு வரணும். இது தச்சு திருப்பையில் வெளிப்பக்கம் வரணும் இந்த துணி. அது மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு துணி டச் ஆகிற இடத்துல நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த கார்னர் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நேராக இருக்கும் இந்த பீஸ். இந்த இடம் இந்த பிசுரை நல்லபடி இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. எப்போயுமே பைப்பிங்க்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இது வெளிப்பக்கம், இது மேலே அடுத்த பீஸை நம்ம போட்டு ஜாயின் பண்ணணும். இது வெளிப்பக்கம், வெளிப்பக்கமாக திருப்பிட்டு அடுத்த பீஸை நம்ம போடணும். பாருங்கள், இந்த கார்னர்னால் இங்கே ஆப்போசிட்டில் நம்ம வைக்கணும். இப்படி வைக்கணும், இப்படி வச்சு இங்கே டச் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல தைக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறோன்னா, எப்பயுமே பைப்பிங்னா சாதா பைப்பிங்க்கு இந்த ஒரு ஓரம் அடித்து தைப்போம், அதே போல் வந்து இதுக்கும் அடித்து தைச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் உங்களுக்கு, பிகினர்ஸ்க்கெலாம் வந்து ஓரத்தை தைச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஓரம் பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி மடித்து இந்த ஓரத்துலேயே தைச்சிடலாம். இந்த பிசுரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை நேராக நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சட்டையில் ஜாக்கெட்டில் கழுத்தில் வச்சு தைக்கணும். இப்போ நம்ம முன்பக்கம் பாருங்கள், கொக்கி பீஸெல்லாம் வச்சு கிராஸ்லாம் பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணி கொக்கி பீஸ் தைச்சாச்சு, பின்பக்கத்தில் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கழுத்தை தைக்கலாம். கழுத்து தைக்கல, நீங்கள் எப்பயுமே வந்து சட்டை கலருக்கு நூல் போட்டுக்கோங்க. இப்போ சட்டை வந்து வெளிப்பக்கம் இருக்கணும். இந்த பிசுரெல்லாம் ஷோல்டர் பிசுரை பின்பக்கம் வர மாதிரி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த கழுத்து கிராஸ் பீஸ் நம்ம பைப்பிங்க்கு தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த கார்னரை விட ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கூடுதலாக வச்சா தான் நம்ம இந்த பிசுறு தெரியாமல் மடிக்க முடியும். இப்படி வச்சு சரியாக இந்த அளவுக்கு 1/4 இன்ச் அளவுக்கு நல்லா ஓரத்தில் மட்டும் இலையாடிடுங்க. இப்படியே வச்சு நம்ம இந்த கார்னர் வரைக்குமே நம்ம தச்சிடணும் இந்த பீஸை வச்சு.
கழுத்து பீஸே இழுக்கக்கூடாது, கழுத்தையும் இழுக்காதீங்க. இதுவும் அப்படியே தைச்சிங்கன்னா அந்த ஷேப்புக்கு அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த வளைய பீஸ் வருது பாருங்க, இதுக்கு கூடுதலாக நம்ம அரைஞ்சு விட்டு இப்படி கட் பண்ணிடலாம். இடையாது இப்போ நம்ம இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்படி கையலுக்கு உள்ளே இருக்கிற இந்த பிசுரை லேசாக கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் அழகாக வரும். பாருங்கள் க்ளாஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ளவுஸாக கட் பண்ண, இந்த இடத்தை கட் பண்ணாமல் நம்ம கட் பண்ண முடியும். நீங்கள் நேராக வைக்கிறப்ப எப்படி வந்துடும், அதனால் க்ராஸ் க்ராஸாக லேயர்ஸாக அப்படி கட் பண்ணிவிடும். இப்போ நம்ம தைக்க போகிறது உருட்டு பைப்பிங். அதாவது உருட்டு பைப்பிங்னால் நூல் வச்சு தைப்பாங்க. நான் நூல் வைக்காமல் உங்களுக்கு எளிமையான முறையில் ரொம்ப அழகாக தைக்கிற மாதிரி நான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பிசுறு இந்த கழுத்து பீஸ் பக்கம் இருக்கணும், கிராஸ் பீஸ் பக்கம் இப்படி விட்டாச்சு. விட்டுட்டு நம்ம இந்த சட்டையில் தைக்கணும். இந்த கழுத்து பீஸில் தையல் விழுகக்கூடாது, அதே போல் சட்டையில் தள்ளியும் தையல் போடக்கூடாது. இந்த ரெண்டு பீஸுக்கும் அப்படியே இந்த காபி கலர் துணியிலையே நம்ம தைச்சிட்டு வரணும். இப்போ நான் வந்து கலர் துணி கொடுத்ததே உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரணும், புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி கலர் துணி கொடுத்து நான் இதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த ஓரத்துலேயே தைக்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்பவே எளிமையாக இருக்கும், ஆனால் வந்து கவனமாக தைச்சிங்கன்னா சரியாக வந்துடும், சூப்பராக தைச்சிடலாம். பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் துணியில் பற்றக்கூடாது. அதே போல் இந்த பிசுறும் வந்து மஞ்சள் கலர் துணி பக்கம்தான் இருக்கணும். இப்படி தச்சு ஃபுல்லும் கழுத்து முழுசும் நம்ம இந்த மாதிரி தைக்கணும். பாருங்க இந்த துணியில் காப்பி கலர் துணியில் சட்டை துணியில் தான் பட்டுறணும். இந்த பக்கம் பாருங்க பிசுறு இந்த மஞ்சள் கலர் துணி பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி அப்படி தச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த கார்னரை நம்ம நல்லா மடிச்சிடலாம். இப்போ இந்த பிசுறு நமக்கு கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி மடிக்கையில் இந்த பிசுறு தெரியாமல் இருக்க இந்த ஓரத்தையும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை நல்லா எவ்வளோ உங்களுக்கு பொடி பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இப்படி விரலை வச்சுக்கோங்க, இப்படி மடிச்சுக்கோங்க. இது வந்து ரெடிமேடில் அடிக்கிற உருட்டு பைப்பிங், அது மாதிரி தான் தைக்கிறோம் நம்ம. இப்போ நம்ம தையல் எங்கே போடணும்னா, இந்த துணி முடியுது பாருங்கள், ஒரு கேட் அளவுக்கு நம்ம இந்த தையல் ஏற்கனவே போட்டுக்கோம் பாருங்கள். அந்த தையலுக்கு பக்கத்தில் ஒரு கேட் அளவுக்கு இப்படியே தைச்சிட்டு வரையில இந்த துணியை நல்லா இது பிடிச்சிக்கிடும் அந்த தையல். இப்போ நான் போட்டுக்கோமே, அப்போ கழுத்து வந்து டபுள் ஸ்டிச்சு கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு உருட்டு நூல் வச்சு தைச்ச பைப்பிங் மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் ஒரு கேட் அளவுக்கு வச்சுக்கோங்க, ஓரத்தில் விளையாடிடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பொடிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்கலாம். அப்படி உருட்டு பைப்பிங் பாருங்கள் இப்படி தைச்சிட்டு வரையில் இந்த பின்னாடி இந்த துணியை பிடிச்சிக்கிடுதா, அப்போ நமக்கு பைப்பிங் இன்னும் நீட்டாக அழகாக வரும். இது ஒரு மெத்தடு பைப்பிங்கில். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம நூல் கொடுத்து அடித்த மாதிரி வருது பாருங்கள் உருட்டு பைப்பிங். இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே இது ஈஸியாக இருக்கும். ஒரே அளவுக்கு மட்டும் நீங்கள் இப்போ இந்த ஓரம் வர்றப்பையும் நம்ம அங்கே ஆரம்பத்தில் எப்படி பிசுற மடித்தோமோ அதே போல் மடிச்சுக்கிறோம்.
இந்த கார்னரை மடிச்சு ஓரத்தில் நல்லா இலையாடிடலாம். பாருங்க இப்போ நம்ம உருட்டு பைப்பிங் எவ்வளோ அழகாக நம்ம தச்சுட்டோன்னு பாருங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடு, நூலெல்லாம் வைக்க தேவையில்லை, அழகாக தச்சிடலாம். இந்த எளிமையான மெத்தடில் நீங்களும் தச்சு பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து பைப்பிங் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொன்று டபுள் ஸ்டிச் வருது பாருங்கள், அப்போ ரெடிமேடில் இருக்கிற மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.